ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் அபவுட் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் CSK vs SRH மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த மேட்ச்சில் MS தோனி டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங் எடுத்தார். ஸ்லோ பிச்சில் எதுக்கு பவுலிங் எடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜா கிரவுண்ட்லேயே இருக்க ஒரு ஃப்ரெஷ் பிச்சில் ஆடினாங்க. அதனால் கொஞ்சம் பேட்டிங்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி MS தோனி ஃபஸ்ட் பவுலிங் எடுத்தாங்க. அதே மாதிரி CSKக்கு பிராவோ உள்ளே வந்திருந்தார், சாம் கரன் வெளியே போயிருந்தார். அண்ட் கேன் வில்லியம்சன் சைட், அதாவது SRH சைடில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண SRH பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. சீக்கிரமாகவே ஜேசன் ராய் அண்ட் கேன் வில்லியம்சன் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. அண்டு அப்துல் சமத் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேட்டிங் ஆடினாதாங்க. பட் இருந்தாலும் SRH-ஆல் அந்தளவுக்கு சரியாக ஆட முடியல. அதனால் SRH வெறும் 134 ரன்ஸ் தான் அடித்தாங்க. 135 அடித்தா இந்த மேட்சை CSK வின் பண்ணலாம். அதே மாதிரி CSK-ஓட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இந்த மேட்ச்லேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது ஃபாஃப் டூ பிளஸி அண்ட் ருத்ராஜ் கேக்வாத் திரும்பியும் சூப்பராக ஓப்பன் பண்ணாங்க. 75 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. 75 ரன்ஸ் இருக்கும் போது ருத்ராஜ் கேக்வாத் ஜேசன் ஹோல்டர் பாலில் அவுட் ஆகிட்டார். என்ன தான் CSKக்கு விக்கெட் போனாலும் அந்த ரன் ரேட்டை விட்டு வைக்காமல் நல்லா தான் ஆடிருந்தாங்க. பட் திடீர்னு ரஷித் கான் ஓவரில் மொயின் அலியும், அதுக்கடுத்த போட வந்த ஜேசன் ஹோல்டர் ஓவரில் ஃபாஃப் டூ பிளஸ்ஸையும் அண்ட் சுரேஷ் ரெய்னாவும் அவுட் ஆனதுனால இது மேட்சோட ட்விஸ்ட்டாக இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் அப்போ கூட CSKக்கு வின் தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. அதே மாதிரி CSK நல்லாவே பேட்டிங் ஆடினாங்க. 50 ராயுது ஒரு சில ஃபோர்ஸ் அண்ட் MS தோனி ஒரு சில ஃபோர்ஸ் அடித்து CSKக்கு வின் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் MS தோனி இந்த மேட்சை ஒரு பெரிய சிக்ஸால் வின் பண்ணி கொடுத்தாரு. இதனால் CSK ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இன்க்ளூடிங் மீ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு இந்த வின் மூலம் CSK பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆன முதல் டீம். அதாவது நான் இந்த குன்னா வீடியோவில் CSKக்கு கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு சொன்னேன். பட் இந்த தடவை கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் ஆஃப் த டேபிளில் இன்னமும் இருக்காங்க. இந்த மேட்சில் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் CSK டாமினண்ட்டாக விளாடி வின் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஜேசன் ஹோல்டர் போட்டு அந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இது ஒரு மாதிரி கேம் சேஞ்சிங் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் CSK தான் இந்த மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சில் அந்தளவுக்கு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் இல்லைனாலும் இதை ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் தான் நம்ம சொல்லலாம். இந்த மேட்சோட ஹிட்ஸ் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாத் வர்சஸ் ரஷித் கான். அதாவது இந்த வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த சூப்பர்ப் T20 பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷித் கான். அதாவது விராட் கோலி, தோனி இந்த மாதிரி லெஜெண்டரி பேட்ஸ்மேனுக்கே தப்பு கொடுப்பார் ரஷித் கான். ஆனால் இந்த ரஷித் கானை ருத்ராஜ் கேக்வாத் சும்மா அசால்தான் ஆடினாருங்க. அதாவது இந்த மேட்ச் மட்டும் இல்லை, 2021 ஃபேஸ் 1 நடந்த SRH-ல நடந்த மேட்ச்லேயும் ருத்ராஜ் கேக்வாத் ரஷித் கான் சும்மா பிரித்து மேய்ஞ்சாருங்க. இந்த மேட்ச்லேயும் ரஷித் கான் போட்ட முதல் 2 பாலில் ஒரு 4 and 6 அடிச்சு கொடுத்தாரு. அதாவது ரஷித் கானை ஒரு முதல் 2 பாலில் 4 and 6 அடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பட் ருத்ராஜ் கேக்வாத் இந்த மாதிரி அடித்தாருங்க. அதனால் இந்த மேட்சோட பிக் ஹிட் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மேட்சோட அன்னோத்திஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்வைன் பிராவோ. அதாவது சைலண்ட்டாக எக்கனாமிக்கலாக போட்டு அது வந்து எல்லாமே 2 க்ரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதில் ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சனோட விக்கெட். இதனால் மேட்ச்சில் ஃபிஸ்டே உருவாச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ட்வைன் பிராவோ எவ்வளோ நல்லா பவுலிங் போட்டோம் அவர் அந்தளவுக்கு பேசப்படல. ஸோ அவர் தான் நோ திஸ் பிளேயர் ஆஃப் த டே. அண்ட் இந்த மேட்சோட அவார்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல விவோ பர்ஃபெக்ட் கேட்ச் ஆஃப் த மேட்ச். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர். பவுண்ட்ரி லைனில் ஒரு சூப்பரான கேட்ச் எடுத்தார். அண்ட் சஃபாரி சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. அண்ட் ட்ரீம் 11 கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஜேசன் ஹோல்டர் தாங்க.
அண்ட் அன்அகாடமி லெட்ஸ் கிராக் இட் சிக்ஸஸ் அவார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸஸ். கிரேட் பவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கீக்வாட். அண்ட் அப்ஸ்டாக்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் அசிஸ்ட் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு சொல்கிறது ரொம்பவே கஷ்டம், ஆனால் பவுலிங்கை நல்லா போட்ட பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். இந்த வீடியோவோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தினேஷ் டெக் டிப்ஸ் அண்ட் கேஎஸ்எம் கலாதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.